ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்து உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் இப்போ தான் தொடங்கினது போல இருக்கிறது. பாருங்க தேவப்பிள்ளைகளே, இந்த கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். இந்த நாட்களை எத்தனை பேர் காணக்கூடாதபடி மண்ணுக்குள் மண்ணாய் மறைந்திருக்கிறாங்களே, ஆனால் ஆண்டவர் கிருபை உங்களை என்னையோ ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வரை நிற்க வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் இது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:8 வாசிக்க கேட்போம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்களேன், சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 7 நானே வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுன்றதுக்காக இங்க ஒரு அழகான ஓமை ஆண்டு சொல்வாரு. ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனமாக இருக்கிறான். அவன் ஜனங்களுக்கு நியாயத்தை செய்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருக்கிறா, அந்த விதவைக்கு ஒரு நியாயம் வெளிப்பட வேண்டும். அந்த விதவை தொடர்ச்சியாக என்ன பண்ணனா, அந்த நியாயாதிபதியை போயிட்டு அலட்டி கொண்டே இருக்கிறா, கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இன்றைக்கி நியாயம் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது தான் அந்த நியாயாதிபதி ஒரு காரியத்தை சொல்வார். எடுத்து நம்ம வாசிக்கலாம். 5 வாசிங்க பார்க்கலாம். இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பாருங்களேன், இந்த விதவை இனி எப்போதும் வந்து தொந்தரவு செய்கிறபடினால இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் நியாயம் செய்கிறான். அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. அதே போல தான் தேவன் என்ன பண்ணனா, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நிறைய ஜோமன்றான் பிரதர், நிறைய ஜோம் பண்ணிருக்கிற, பல வருஷமா நான் ஜோம் பண்ணிருக்கிறேன், ஆனால் என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல, எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு பிள்ளை கிடைக்கல, இன்னும் என் சூழ்நிலை எப்படி தான் இருக்கு. ஒருவேளை எப்படிப்பட்ட காரியத்தில் ஆசீர்வாதத்தில் குறைபட்டு காணப்படுகிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் நொந்து போயிருக்கிறீங்க, ஒருவேளை பல ஆண்டுகளாக பல மாதங்களாக ஜபிச்சு உங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கு. தேவப்பிள்ளைகள் ஒன்று சொல்லட்டுமா, தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க, கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நான் தெய்வ மனுஷனாக சொல்கிறேன், இந்த ஏப்ரல் மாதம் கடைசி நாளில் பரிசுத்த ஆவியன் உங்களே பார்த்து சொல்கிறார், இந்த மாதம் கூட முடிஞ்சிச்சு பிரதர், இந்த மாதமாதிரி தான் நடக்கும்னு நினச்சேன், என் கடன் பிரச்சனை தீரும்னு நினச்சேன், என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சேன், இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு நினச்சேன், நடக்கலையே. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி பரிசுத்த ஆவியன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சீக்கிரத்தை அவர் நியாயம் செய்ய போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இமீடியட்டாக. ஹல்லேலூயா. அந்த நம்புறீங்களா, உங்கள் ஜபத்துக்கு பதில் வரப்போகிறது. ஒருவேளை இந்த மாதத்தினுடைய கடைசி நாளாக இருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய துவக்க நாளாய் கருத்து இந்த நாளை வைக்க போகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 58 11 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நீதிமானுக்கு பலன் உண்டு. ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு ஆசி ஸ்தோத்திரப்பா, நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ, நிச்சயமாய் நியாயம் செய்வீங்கப்பா. யார் யார் என்னென்ன நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக பலவாதங்களா மருடங்களா ஜோமணி பதில் வராமல் இருக்காங்களே சப்பா, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பதில் வருவதாக. உமக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜபத்தை கேட்கிறவர். ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜபத்துக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறேன். இன்னைக்கு பதில் வரட்டும் அப்பா. இவள் ஆசீர்வதி, குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அன்றுவரே. இந்த நாள் முழுதுமாக இவளை கரமடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்ன போல காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்பிதாவே. ஆமே. தேவப்பிள்ளையிலே, உங்கள் ஜபத்துக்கு பதில் வந்துருச்சு, விசுவாசிங்க, தைரியமாக போங்க, அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். காட் பிளஸ் யூ.